Hello friends, welcome back to our channel Banana Leaf. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் ஹல்வா. இதை வந்து நம்ம இன்னைக்கு கருப்பட்டி வச்சு எவ்வளோ சுவையாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே நம்ம ஸ்வீட் செய்யறதுக்காக அரை கிலோ அளவு பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு அதை வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் அதை நல்லா வணக்கி நம்ம எந்த ஒரு பொருள் இதில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அல்வா வந்து ரொம்ப சுவையாக வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி அந்த காயிலே இருக்குதுன்னு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக சுண்டணும். அந்தளவு நம்ம வந்து இதை சிம்மில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. சிம் டு மீடியம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ஹை வச்சிங்கன்னா சீக்கிரம் அது எவாப்ரேட் ஆகிடும், ஆனால் டேஸ்ட் உங்களுக்கு வராது. அதனால் மீடியமில் வச்சு நல்லா இந்த பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த அளவு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து இந்த பீட்ரூட் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு பாலும் தண்ணியும் நான் கலந்து எடுத்துக்கிறேன். பாலோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் பால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதி பாலும் பாதி தண்ணியும் எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீட்ரூட் அந்த நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் எடுத்துருக்கீங்களோ அது ஃபுல்லாக இந்த மாதிரி இம்மர்ஸ் ஆகிடணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள். அது நல்லா வேகறதுக்குள்ளே நான் இங்கே கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சிக்கலாம். நம்ம இங்கே பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சு. இங்கே நம்ம கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருக்கு. இதை ஒரு கொதி விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. நம்மளோட அந்த கருப்பட்டியும் வந்து ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சிலிருந்து இந்த மாதிரி திக் ஆகணும். கொஞ்சமாக இந்த அளவு நம்ம கொதிக்க விட்டோம்னா சரியானதாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்து பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த கருப்பட்டி பாகை வந்து இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஒரு கம்பி பதம் இதுக்கு தேவையில்லை. ஒரு பாயில் வந்து அந்த நீங்கள் சேர்த்த தண்ணி வந்து ரொம்ப லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். கருப்பட்டியை எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடைசியாக நான் கொஞ்சமாக முந்திரி பாதாம் திராட்சையும் சேர்த்து நெய்யில் வறுத்துட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹல்வாக்கு இந்த பால் ஃபுல்லாக சேர்த்துறீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நான் இந்த நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை மற்றும் பாதாமை அது கூட சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்கவே எவ்வளோ யம்மியாக நம்மளோட பீட்ரூட் அல்வா இங்கே ரெடி ஆயிடுச்சு. சூப்பர், ரொம்ப ஆரோக்கியமானது, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.